இப்போ பார்க்க போகிறது வந்து ரெண்டரிங் க்ளவுடு, 3D வியூ, 360 டிகிரியில் எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். நெட் கனெக்ஷன் இப்போ ஆனில் தான் இருக்குது. நான் வந்து சைன் இன் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே நான் சைன் இன் பண்ணியிருக்கேன், வேணா சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? நான் என்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், வேணா நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்னா நான் இங்கேருந்து பண்ணுறேன், சைன் அவுட் பண்ணிக்கிறேன். சைன் அவுட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் எந்த இதை நான் 360 டிகிரியில் பார்க்கணுமோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கேமரா வியூ செட் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. ஒரு கேமரா வியூ செட் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரியலிஸ்டிக்கில் வச்சுருக்கேன், நான் ரெண்டரிங் எதுவும் அதாவது மெட்டீரியல் எதுவும் அப்ளை பண்ணல, சும்மா 360 டிகிரியில் பார்க்குறதுக்காக ஒரு கேமரா வியூ மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வியூவில் போயிட்டு இங்கே சைனின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. சைனிங் டு 360 இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஆட்டோ டெஸ்க் அக்கௌண்ட் இருக்கும், நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி தான் ஓப்பன் பண்ணுறது. இப்போ என்ன வந்து சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க, என்னோடது சைன் இன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பார்த்துருக்க இந்த வியூ தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு 360 டிகிரியில் ரெண்டர் பண்ணி காமிக்கணும். நான் மெட்டீரியல் எதுவும் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகிறதுனால பண்ணிக்கலாம், லைட்டிங் வச்சுட்டு போகிறதுனால பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக 360 டிகிரியில் கொண்டு போட போகிறேன். இப்போ நான் சைன் இன் பண்ணிட்டோன்னே என்னுடைய அக்கௌண்ட் நேம் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், வியூவில் போயிட்டு ரெண்டரிங் க்ளவுடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வேறு எந்த ப்ராசஸும் பண்ண வேணால் நீங்கள் கண்டினியூ மட்டும் கொடுத்தா போதும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் வந்து வெறும் இந்த இமேஜ் மட்டும் ரெண்டர் பண்ணால் போதுமா இல்லை 360 டிகிரியில் பார்க்கணுமாங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அவுட்புட் டைப் வந்து இமேஜாக வேணுமா இல்லை பரவாயில்ல டைமில் வேணுமா இல்லை ஸ்டெரியோ பேனரமா இலுமினேஷன் இதில் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்கும். இமேஜ்னால் நார்மலாக ரெண்டர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் ரெண்டரிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நெட்டில் கூட ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டர் ஆகும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அது இமேஜாக வேணா ஸ்டில் இமேஜும் கொடுங்க, இல்லை 360 டிகிரியில் பார்க்குற மாதிரி இருந்தால் பேனோராமா கொடுத்துக்கோங்க. அது ஸ்டாண்டர்டாக ஃபைனலானு கேட்கும். ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக வேணால் நீங்கள் ஃபைனல் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சும்மா ரெண்டர் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன், நல்ல ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறேன். அட்வான்ஸ்ட் எஃபெக்டே இருக்கட்டும், எவ்வளோ பிக்சல் வேணுங்கிறது காமிக்குது. நான் சீக்கிரமாக ரெண்டர் ஆகணுங்கிறதுக்காக 512 பிக்சல் வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வேணுன்னா நல்ல பிக்சலில் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டர் கொடுக்குறேன். இப்போ எந்த வியூன்னு கேட்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த 3D வியூவில் பார்த்தீங்கன்னா, இந்த 3D வியூவில் 3D வியூ ஒன்று இப்போ கொடுத்துருக்கலைங்களா, அந்த வியூ தான் இங்கே ரெண்டர் ஆகிருக்கு. இங்கே 3D இருக்குல்லையா, இந்த 3D-ல 3D நார்மல் 3D வியூ, இப்போ நான் கேமரா வியூ வச்சுருக்கல அந்த வியூ வந்து வந்திருக்கும், அந்த வியூ தான் இங்கே கிளிக் ஆயிருக்கு, அந்த வியூ தான் ரெண்டர் பண்ணி காமிக்கும். இல்லை வேறு வியூ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணிக்கலாம். இந்த வியூ தான் கரெக்டாக இருக்குது, அதனால் அதே வச்சுருக்கேன். இப்போ ரெண்டர் கொடுங்க. இதில் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ இன் பேக்ரவுண்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இங்கே சுற்றிட்டு இருக்கும், இல்லை அப்லோடிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இங்கே வரணும், இங்கே வந்துருச்சு பாருங்க, 2.5 MB. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ரெண்டரிங் ப்ராக்ரஸ், இப்போ அந்த ரெண்டரிங் ப்ராக்ரஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. நான் ஏற்கனவே பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் நான் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்டு 360 டிகிரியில் பார்க்கல, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும்னா இங்கே நடந்து பாருங்கள். என்னுடைய அக்கௌண்ட் நேமில் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் 360 டிகிரியில். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஓப்பன் ஆகிட்டே இருக்குது, இது கொஞ்சம் ரெண்டர் ஆகும், லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது எடுத்துக்கும், சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே ரெண்டர் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இது லோ குவாலிட்டியில் இருக்குது, அதால் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை பாதிலே க்ளோஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். 360 டிகிரியில் பார்க்குறது தான் இப்படி தான் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்லாம் பாருங்களேன், இது ஏற்கனவே ரிவிக்லசி டிஃபால்ட்டாக இருந்த சாம்பிள் ப்ராஜெக்ட். இது 360 டிகிரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஏன் க்ளோ குவாலிட்டியில் கொடுக்கும், இவ்வளோ பிளட்ராக தெரியுது. நல்ல ஹை குவாலிட்டியில் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக நல்லா வரும், பிளட்ராகாது, இந்த மாதிரி பிக்சல்லாம் உடையாது. ஒவ்வொரு டிகிரியிலையும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இது ஏற்கனவே பண்ணியிருக்க ப்ராஜெக்டாக உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிருக்கேன். இதுதான் 360 டிகிரி வியூ, பனோராமா வியூன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து இது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் தான். இங்கே நேம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெசிடென்சியல் MEP, அந்த ப்ராஜெக்ட் தான் இங்கே ஆட்டோ இதில் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஓப்பன் ஆகிட்டே இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்குவோம்.
இது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. கன்னடம் எல்லாம் வச்சிருக்கேன், அதனால ரெண்டர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இங்கே ரெண்டர் ஆகிட்டு இருக்கு, மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ் பண்ணி ரெண்டரை ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு இது பண்றேன். இதை பாருங்க, ரெண்டரிங் டைம் கால்குலேட் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் ரெண்டர் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. இது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகணும், இது முடிய கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆனோட இது பண்ணிக்கலாம். ஏன் இப்படி இப்படி வருதுன்னா, பிக்சல் சைஸ் நான் கம்மியாக கம்மியாக வச்சுருக்கேன். அதனால் இது இதுவே ரெண்டர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் குளோக்கோலில் வச்சு ரெண்டர் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி இதாக தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள் இப்போ எப்படி ரெண்டரிங். இப்போ நான் சுற்றி இந்த வியூ பாருங்கள், இந்த வியூவில் எப்படி இருந்தது. இந்த வியூ தான், இந்த வியூ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ தான் உங்களுக்கு இப்போ நான் 360 டிகிரியில் காமிக்க போகிறேன். இது பாருங்கள், அந்த வியூ தான் 360 டிகிரியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஏன் இப்படி தெரியுதுன்னா, இன்னும் ரெண்டர் ஆகி கரெக்டாக காமிக்கல. இல்லாமல் நான் பிக்சல் குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக வச்சுருக்கவும் இப்படி தெரியுது. சரிங்களா, நல்ல குவாலிட்டியாக வேணால் ரெண்டர் பண்ணி பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக சீக்கிரமாக ரெண்டர் ஆகும், நல்லாவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ரெண்டரிங்லாம் இதில் தான் எடுப்பாங்க, நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. 360 டிகிரியில் பார்க்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனால, டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். கொஞ்சம் நேரம் வெயிட், டவுன்லோட் ரெண்டரிங் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா ரெண்டரிங் முடிச்ச உடனே கொஞ்சம் இந்த சுரி சுரியெல்லாம் இருக்கதா இருக்கும். எப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நீட்டாக கிளியராக இருக்கும். மெட்டீரியல் அப்ளை போகும், அங்கங்கே பிளர்லாம் தெரியுது. இது நான் பண்ண மற்ற ஒர்க்ஸ் பாருங்கள், எல்லாமே சேம் அதே தான். எல்லா ஒர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய கையில் வந்து இது மெயினாக இந்த க்ளவுடிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, 360 டிகிரியில் பார்க்குறதுக்கும் ப்ளஸ் வந்து சீக்கிரமாக ரெண்டர் ஆகிறதுக்கும் ரெண்டர் அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபைல் வந்து ஆன்லைன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எந்த ஒரு எரரும் காமிக்காது. டக்குன்னு பென் ட்ரைவில் பேக்கப்லாம் எடுத்து வைக்கணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய பேக்கப் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் இருக்கும், அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டால் போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் க்ளவுடிங் யூஸ் பண்ணுறோம். மெயினாக 360 ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் ஃபைல் வந்து ஆன்லைனில் கம்மியாக இருக்கும், ஈஸியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து மறந்துட்டால் கூட நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்தமாரி பர்பஸ் தான், இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் கரண்ட் ப்ராஜெக்ட் இதுதான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த 360 டிகிரி வியூவில் எப்படி நம்மளோட இமேஜ் இருக்குங்கிறது தெரியும். ஓகேவா, ஓகே. இவரை இப்போ வியூ நடந்தது எப்படி இருந்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இதுதான் 360 டிகிரியில் க்ளவுட் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. எதில் போனேன், வியூவில் போயிட்டு ரெண்டரிங் க்ளவுடு, அதுக்கு முன்னாடி ஆட்டோ டிஸ்பிளே சைனிங் பண்ணிவிட்டு இதில் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய டைராமை 360 டிகிரியில் பார்த்துக்கலாம். 360 டிகிரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைக்கவும், அதாவது கூகுள் ட்ரைவ் மாதிரி சேவ் பண்ணி வைக்கவும் இது யூஸ் ஆகும். ஓப்பன் பண்ண முடியுமா, நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியாத மொபைல் பேக்கப்பில் கூட வியூ பண்ணி பார்க்க முடியாதான்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு டவுன்லோடர்ஸ் ஃபனாஸ் HTML இந்த ஃபார்மெட்டில் கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடும், HTML ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். நிமிஷம், இப்போ இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் வந்து இங்கே சேவ் ஆயிடுச்சு. இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைல் இந்த ஃபைல் தான். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். வேணா நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபயர் பாக்ஸ் இல்லைன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது ரெண்டும் தான் ஓப்பன் ஆகும், வேறு எதுலேயும் ஓப்பன் ஆகாது. இதை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிடும். நம்மளா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைலில் கூட வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இது ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பனோராமா ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 360 டிகிரியில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல்லையுமே லேப்டாப்லேயும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோதான், இதுதான் 360 டிகிரி வியூ. ஓகேவா, ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி இப்போ பார்த்தாச்சு. வேற வந்து இமேஜா எனக்கு வேணும் அப்படின்னா
நீங்க வந்து இந்த ரெண்டர் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இத போயிட்டு ரெண்டர் சாரி இந்த ரெண்டர் கொடுக்க கூடாது, ரெண்டரின் கிளவுட் கொடுத்துட்டு அஸ் யூஷுவல் எல்லாத்தையும் கண்டினியூ கொடுத்துட்டு நெட் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றது. நான் நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். நெட்டு கண்டிப்பா அதை ஆன்ல இருக்கணும். வீரருக்கும் சரி இதுக்கும் சரி நெட்டு ஆன்ல இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ரெண்டரிங் கிளவுட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இங்க சைனிங் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சைனிங் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இதுல போயிட்டு ஸ்டில் இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணீங்கன்னா ரெண்டர் இமேஜ் ரெடி ஆயிரும். இப்ப நான் ரெண்டர் கொடுக்குறேன் டைரக்டா, நான் ஸ்டில் இமேஜ் தான் கொடுக்குறேன். பனோரமா கொடுக்கல, பனோரமா கொடுத்தா 360 ஒர்க் ஆகும். நான் ரெண்டர் மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க கண்டினியூ பேக்ரவுண்ட் கொடுத்து விட்டீங்கன்னா அது பின்னாடி பேக்ரவுண்ட் சுத்திட்டு இருக்கும். இல்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க அப்லோடிங் ஆப்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இல்லைன்னா நெட் ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆயிரும். இல்லைன்னா இங்க வியூ ரெண்டரிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகி காமிக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா டக்குனு ஓபன் ஆயிரும். இது ஓபன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இது வந்து ரெண்டர் ஆயிட்டு இருக்கு. வெறும் இமேஜ் மட்டும் வரும் சரியா, 360 வராம வெறும் ரெண்டரிங் இமேஜ் மட்டும் வர்றது வந்து ஸ்டில் இமேஜ். பனோரமா வியூ வேணா பனோரமா கிளிக் பண்ணிக்கணும். இது இமேஜ் மட்டும் ரெண்டரிங் ஆகி வரும். இமேஜ் இதுல வர இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்க மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியான சைஸ்ல நீங்க ரெண்டர் பண்ணி அவுட் புட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா வரும். ஓகேவா, இதுல வந்து ரெண்டரிங் பண்ணிக்கலாம். 360 வியூல வீடியோ ஃபைலாகவும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. 360 எப்படி தான் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ், பை.